पंडित जवाहरलाल नेहरू அவர் எங்கயாவது பயணம் பண்ணார்னா அவரை சுத்தி 50 100 பஸ் தான் வச்சிருப்பார் பயணம் இங்க இருந்து பயணம் கார்ல திரும்ப பயணம் வண்டியில ஆனா படிக்க நேரம் அங்க போய் வேலைய இருப்பாரு பேசுவாரு ஆனா புத்தகம் படிக்க நேரமே இருக்காது அப்ப ஒரு நாள் அவர் மகன் இந்திரா காந்தி அம்மா சின்ன பொண்ணா இருக்கும்போது எப்ப இவ்வளவு புத்தகம் அள்ளி வைக்கிறீங்களே முக்கால் மணி நேரம் போக போறீங்க முக்கால் மணி நேரம் வர போறீங்க அங்க முக்கால் மணி நேரம் இருக்க போறீங்க இவ்வளவு புத்தகம் படிக்க முடியுமான்னு கேட்டா இதெல்லாம் படிக்க கொண்டு போகலடா இந்த புத்தகம் எல்லாம் என் கூட இருந்துச்சுன்னா இவ்வளவு அறிஞரும் என் கூட இருக்கதாக அர்த்தம் எனக்கு தைரியம் வரும் போய் பேசுற இடத்துல அதனால சுத்தி புத்தகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி புத்தகத்தோட ஜவஹர்லால் நேரு போறான்னு சொல்லுவாங்க.